எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க அம்பிகா சம்பத் இன்னைக்கு நம்ம சேனலில் கிச்சிலி ஊர்கா எப்படி போடலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க இது வந்து எலுமிச்சை ஆரஞ்சு நாத்த சாத்துக்குடி இந்த வகையை சார்ந்ததுங்க இந்த கிச்சிலி பழம் இதில் வந்து சிட்ரிக் அமிலம் வந்து நிறைய இருக்கு இது என்ன பண்ணோம்னா நமக்கு பசியை தூண்டும் நம்மளோட செரிமானத்தை வந்து சீர்படுத்தும் அதனால இந்த ஊர்காவை வந்து நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வாங்க இந்த கிச்சிலி ஊர்கா எப்படி போடலான்றதை பார்க்கலாம் பாருங்கள் நான் கிச்சிலி பழத்தை நல்லா அலசி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுருங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இல்லையா இந்த டைமில் வந்து நம்ம அலசி வச்ச பழத்தை ஒவ்வொன்றா அந்த தண்ணியில் சேர்த்துட்டே வாங்க பொறுமையாக பண்ணுங்கள் தண்ணி வந்து மேலே தெரிக்கும் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ நான் எல்லா பழத்தையும் இந்த மாதிரி சேர்த்துட்டேன் இப்போ வந்து இதை நல்லா கொதிக்க விடுங்க இப்போது நமக்கு இந்த பழம் க்ரீன் க்ரீனிஷ் ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா இப்போ வந்து இதை நல்லா கொதித்து கலரே மாறிடும் அப்போ தான் வந்து இது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இது நல்லா வெந்தால் தான் இந்த ஊர்கா வந்து நல்லா வரும் பாருங்க இந்த கலர் எப்படி மாறிடுச்சு இப்போ வந்து இது நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் க்ரீனாக இருந்த பழம் இந்த மாதிரி எப்படி ப்ரௌனிஷாக மாறிடுச்சு பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு பழத்தையும் அடியில் இருக்கிற பழத்தை மேலே கொண்டு வாங்க அப்போ தான் வந்து எல்லாமே ஈவனாக வேகம் இல்லைன்னா மேலே இருக்கிற பழம்லாம் வேகாமல் அப்படியே இருக்கும் இப்போது இது வெந்துடுச்சு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆறுன பிறகு ஒவ்வொரு பழமாக இந்த தண்ணியில இருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன் பாருங்க எல்லா பழமுமே நல்ல கலர் மாறிடுச்சு இப்போ நான் எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போது இந்த பழத்தை நம்ம வந்து இந்த மாதிரி குறுக்கில் கட் பண்ணி நான் பண்ணுற மாதிரி பாருங்கள் இந்த பக்கமோ அந்த பக்கமோ கட் பண்ணி மொத்தமாக கட் பண்ணக்கூடாது அடியில் வந்து நீங்கள் ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது இந்த கட் பண்ண அந்த பாகத்துக்குள்ள தான் நம்ம வந்து இந்த உப்பை வந்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பழமாக கட் பண்ணி கட் பண்ணி உப்பை வந்து அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் டப்பில் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிட்டே வாங்க பாருங்கள் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்கள் இந்த பக்கம் ஒரு வெட்டு அந்த பக்கம் ஒரு வெட்டு நடுவில் ஓப்பன் ஆகிடும் இப்போ வந்து நீங்கள் கல் உப்பு தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் கல்லுப்பு யூஸ் பண்ணாதான் இந்த ஊர்காய் நல்லா வரும் சால்ட் உப்பு யூஸ் பண்ணவே கூடாது இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க பாருங்க இப்போ நான் எல்லா ஊர்காவையும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நான் எல்லாத்தையும் இந்த பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இந்த ஊர்காவை நீங்க வந்து இப்போ வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் காய வச்சிட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி குலுக்கி விடணும் குலுக்கி விட்டாதான் இந்த ஊர்காவில் எல்லா இடத்துலையும் அந்த உப்பு பரவி ஊர்கா வந்து ஈவனா உங்களுக்கு பதமாகும் இது நல்லா வெயிலில் காயணுங்க அப்போதான் ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும் இந்த ஊர்காலாம் ரொம்ப நாள் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் மெயினாக பழைய சாதத்துக்கு வந்து இந்த ஊர்கா வந்து பக்காவான ஒரு சாய்ஸுங்க பாருங்கள் நான் ஒரு ஒரு பத்து நாள் கழித்து வெயிலில் வச்சு வச்சு ஊர்கா பாருங்க நல்லா பதமாக ஆயிடுச்சு ஸோ இப்போ நமக்கு கிச்சிலி ஊர்கா ரெடி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க ஊர்காவை இந்த மாதிரி பீங்கான் பாத்திரத்தில் தாங்க ஸ்டோர் பண்ணணும் அவ்வளோதான் கிச்சிலி ஊர்கா ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்பிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்